வணக்கம். உங்களுக்கு புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்ப்போம். புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா உருண்டை பிடிச்சி நல்லா பார்த்திங்கன்னா இதான் இந்த அளவு போதும் நாலு பேருக்கு. செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, உளுந்து தேவையான அளவு, அதேமாதிரி கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் வந்து ஒரு மூணு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு. இது வந்து நம்ம நாலு மிளகாய், மல்லி வந்து ஒன்றரை ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு. இது நாலுத்தையும் அரைச்சிக்கணும், பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதேமாதிரி கடலை எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி. எல்ஜி பெருங்காயம் இது யூஸ் பண்ணுறேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடாய் சூடானோடனே முதல் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு நாலு மிளகாவை முதல் நல்லா லேசாக வறுத்துக்கணும். எண்ணெயெல்லாம் தேவையில்ல. லேசாக சூடு வந்தாலே போதும். அடுத்து மல்லி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டு நான் வறுக்கிறேன். லேசாக வறுத்தாலே போதும். அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய் வந்து இன்னும் ரெண்டு போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக போட்டிருக்கேன். இன்னும் ரெண்டு மிளகாய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலையும் அதிலே போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலே லேசாக வதக்கியாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கணும். அடுத்ததாக வெந்தயம் ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன் அதில் லேசாக வறுத்தெடுத்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரணும் வெந்தயம். அதையும் தனியாக பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கடலையும் அது மாதிரி லேசாக சூடு பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பச்சை கலர்னு நல்லா வறுத்தெடுக்கணும். கருகிடக்கூடாது. இப்போ கடாயில் ஒரு ஆறு ஸ்பூன் கழுகு எண்ணெய் நிறைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் கடுகு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன். அடுத்ததாக கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். லேசாக பொரிஞ்சோடனே கருத்துறாமல் பார்த்துக்குங்க. இப்போ அந்த மிளகாவை ரெண்டாக கிள்ளி மூணு மிளகாய் நான் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலையும் நான் போட்டுட்டேன். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. புளியை நம்ம வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை இதோட கலந்துக்கலாம். கலந்தாச்சு. அடுத்ததாக மஞ்சத்தூள் வந்து கால் டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அடுத்து பெருங்காயம் கால் டீஸ்பூன். பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்குது.
நல்ல திக்காகணும். இந்த ஸ்டேஜில் வெந்தய பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அது ஒரு அரை ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுவோம். நல்லா திக்காயிடுச்சு. அப்புறம் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியாகக்கூடாது. இப்போ அந்த கடலை வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த கடலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்குவோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த மசாலாவை ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் மட்டும் நம்ம அந்த வறுத்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு, ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, லேசாக கொதித்தாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ நான் வந்து சாதம் குக்கரில் வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 பேருக்கு தேவையான அளவுக்கு சாதம் எடுத்துக்கேன். இதில் கலந்து காமிக்கிற பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நான் சொன்ன அளவே நீங்கள் போட்டிங்கனாலே போதும். காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப காரம் சாப்பிட்றவங்க மட்டும் காரம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.